పాడి పాడినరో, ఎప్పటి పాడినరో அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனை. எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனை. எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே உன்னையே. அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே உன்னையே. எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனை. எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனி தமிழ் சொல்லினால் இனிதுனை அனுதினம். எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனை. எப்படி பாடினரோ ஓ. அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். ஆபேரி ராகம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ராகம். முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த ஆபேரி ராகமானது ரொம்ப ரொம்ப ரஞ்சகமான ஒரு ராகம். ஜனரஞ்சகம்னு ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஜனரஞ்சகமாக இருக்கட்டுமே, ஜனரஞ்சகமாக இருக்கட்டுமே அப்படின்னு. அதாவது பாமரர்கள் ஆரம்பித்து பண்டிதர்கள் வர எல்லாருக்கும் ரஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு ராகம் இந்த ஆபேரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆபேரி ராகம் அப்படிங்கிறது இந்தியாவில் சில ராகங்கள் தெற்கு திசையிலையும் சரி வடக்கு திசையிலையும் சரி ரொம்ப ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. அப்படி பிரசித்தியாக இருக்கக்கூடிய ராகங்களில் இந்த ஆபேரி ராகம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. ஆபேரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தேவகாந்தாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு, கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு இதை நான் குறிப்பிட்டது உண்டு. அதே போல் வடக்குலேயும் இதனுடைய பேர் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். பீம் பிளாஸ் அப்படிங்கிற பேரில் வடக்குலேயும் இதை வந்து நிறையா பாடுறது உண்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த கீர்த்தனை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, எப்படி பாடினரோ அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த பாட்டை ரொம்ப பிராபல்யமாக்கின பெருமை யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தா திருமதி டி கே பட்டம்மாள் அவர்களுக்கு. பட்டம்மாம்மா இந்த பாட்டு வந்து அத்தனை இடத்துல பாடியிருக்கா, ரொம்ப நிறைய பாடி இந்த பாடல் வந்து ரொம்ப பிராபல்யம் அடையிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருமதி டி கே பட்டம்மாள் அவர்கள் இருந்துருக்காங்க. அவர்களுடைய நூற்றாண்டை நம்ம எல்லாருமே பார்த்துன்னு வந்துருக்கோம். அப்பேற்பட்ட இந்த டி கே பட்டம்மாள் அம்மாவை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. இந்த எப்படி பாடினரோ அப்படிங்கிற பாட்டை நம்ம கேட்டால் இதில் சொல்லும் பொழுது, சிவபெருமானை அதாவது ஹரியும் கூட உணர முடியாத, பிரம்மனும் கூட உணர முடியாத அந்த மறை பொருளான பரமேஸ்வரனை எப்படித்தான் இவர்கள் எல்லாம் பொருள் உணர்ந்து பாடினரோ என்று வியக்கும் வண்ணம் இந்த பாட்டை எழுதியிருக்கார் சுத்தானந்த பாரதி அவர்கள். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு இல்லையா நமக்கு. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளைங்கிறது ஞானசம்பந்தர், மணிவாசகர், அடுத்து குருமணி சங்கரர் ஆதிசங்கரர், அருமை தாயுமானவர் அருணகிரிநாதர், அருட்ஜோதி வள்ளல்ங்கிறது வள்ளலார், இத்தனை பேரும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனி தமிழ் சொல்லினால் இனிதுன்னை எப்படி பாடினரோ அப்படி நான் பாட வேண்டும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வாகேயக்காரர் வியந்து வியந்து உருகி உருகி எழுதிய ஒரு அற்புதமான கீர்த்தனை. முன்னாடியே நம்ம சொன்னது தான், திரை இசையில் கணக்கில் அடங்காத பாடல்கள் உண்டு. ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில் ரொம்ப பாப்புலர். டி கே பட்டம்மாள் அம்மாவை பற்றி பேசிட்டு அவர்கள் வம்சத்தில் வந்து அவங்க பேத்தியை பற்றி சொல்லாத இருக்க முடியுமா? ஸ்ரீமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெயர் வாங்கி கொடுத்தது இந்த ஆபேரி ராகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜீன்ஸில் அவங்க பாடின
கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ அப்படின்னு வரும் இந்த பாட்டு. ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரஹ்மான் சார். அதே மாதிரி ரீசன்ட் ட்ரெண்டில் வந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் கூட இந்த ரொம்ப அழகாக இந்த ராகத்தை யூஸ் பண்ணியிருக்கார். பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடி பச்சை கிளி மூத்துச்சுரம் அப்படிங்கிற படத்தில். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகுமறையின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா அப்படின்னு வரும். இதில் வரக்கூடிய அந்த வயலின் பிட்டு கூட யாருமே மறக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அந்த ஆபேரியோட எசன்ஸை ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த வயலின் பிட் நமக்கு கொடுத்துருக்கும். இப்படி இந்த ஆபேரிங்கிற ராகம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரஞ்சகம் தரக்கூடிய ராகம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நாளைய தினம் வேறொரு ராகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.